ஆனால் நீங்க பைபிளை திறந்தீர்கள் என்றால் புதிய ஏற்பாட்டில் முதன் முதலில் மாத்தியுடைய புத்தகம் தான் வரும். ஏன்னு நான் எப்படி யோசிக்கிறேன் என்றால், மார்க் எழுதியிருப்பாரு, எழுதுனதுல மேத்யூ அதை படிச்சு பார்த்துட்டு மேத்யூ இப்படி நினைச்சிருந்திருக்கலாம், அடடா கொஞ்சம் விஷயங்கள்லாம் விட்டு போயிருக்கேன், இன்னும் வந்துட்டு மார்க் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மார்க் இதுக்கு முன்னாடியும் இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் அந்த 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 ஏர்லி ஸ்டேஜ் அதையும் இன்னும் கொஞ்சம் சொல்லலையே அப்படின்னு, அந்த முன்பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பிலிருந்து வரவில்லை மார்க் என்பதனால், மேத்யூ அந்த பிறப்பிலிருந்து சொன்னதனால் அந்த புதிய ஏற்பாட்டில் முதலில் மேத்யூவுடைய புத்தகம் வந்து அதுக்கப்புறம் மார்க் வருகிறது, இப்படி செல்கிறது என்பதனால் நான் இவர்கள் மூன்று பேர் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு நான் அலசல் செய்ய போகிறேன். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை சுருக்கமாக, மிகச் சுருக்கமாக நான் உங்களிடம் சொல்லிவிட வேண்டும். இயேசு கிறிஸ்து இஸ்ரேல், இன்றைக்கு இஸ்ரேல் என்று இருக்கிற நாட்டில் ஜெருசலம் என்கிற ஊருக்கு அருகில் நாசரேத் என்கிற இன்னொரு ஊரில் பெத்லஹேம் என்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறார். அங்கே ஜோசப் என்கிற ஒரு ஆணுக்கும் மேரி என்கிற ஒரு பெண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் ஆன சமயத்தில் மேரி கன்னியாக இருந்த பொழுது அவருடைய கர்ப்பம் புனித ஆத்மாவால் தரிக்கப்பட்டு அதுதான் இயேசு கிறிஸ்துவாக வந்து பிறந்தது. முதலில் ஜோசப் அதை பார்த்து முதலில் சங்கடப்பட்டு, இல்லை இந்த மேரியை வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணினாலும் கலட்டி விட்டுறலாம் அப்படின்னு, அதெல்லாம் வந்துட்டு பைபிள்லேயே வருது அப்படின்னு நினச்சி அவர் வந்துட்டு மேரியை வந்துட்டு நிச்சயதார்த்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் கலட்டி விட்டுறலாம்னு நினச்சப்போ ஜோசப்போட கனவுல தேவதைகள் வந்து, இல்லைப்பா அது வந்துட்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் பிறக்க போகிற குழந்தை அப்படின்னு சொன்னதுனால மேரியை ஏற்றுக்கொண்டு ஜோசப் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அடுத்து வருகிற கதை. நான் இதை யோசித்து பார்க்கிறேன், மகாபாரதத்திலும் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது. குந்தி தேவி வந்துட்டு ஒரு மந்திரத்தை போதனை செய்யப்பட்ட பொழுது அந்த மந்திரத்தை சோதித்து பார்க்கலாம் என்று வந்து பிறந்ததுதான் சூரிய பகவான் மூலமாக கர்ணன் என்கிற பிறப்பு, அதை வந்துட்டு ஆத்துக்குள்ள விட்டுட்டார். இப்படி எல்லாம் நிறைய புராணங்களில் அந்த காலத்தில் இப்படி எல்லாம் இருந்திருக்கு போல அப்படிங்கிறதுனால இதையும் நான் உங்களிடம் சொல்லி நான் வருகிறேன். இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய குழந்தை பருவத்தை பற்றி எல்லாம் இந்த பைபிளில் பதிவு செய்யப்படவில்லை. நேராக இயேசு கிறிஸ்துவுடைய 30வது வயதிற்கு தான் கதை வருகிறது. அங்கிருந்து ஒரு 32-33 வயசு வரைக்கும் தான், ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு தன்னுடைய அந்த போதனை பருவமாக, அதாவது தன்னுடைய கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த தன்னுடைய போதனைகளை மக்களிடம் செய்த அந்த பருவம் வந்துட்டு அவருடைய 30வது வயதிலிருந்து 33வது வயது வரை, ஏறக்குறைய ஒரு 3 வருடம், 33வது வயதில் அவர் சிலுவையில் வச்சு அவர் அறிஞ்சிடுறாங்க. இதுதான் சுருக்கமாக சொல்கிறதுனா இதுதான். நான் இப்போ கொஞ்சம் அலசலுக்குள்ள நான் செல்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய 12வது வயது முதல் 30வது வயது வரை அவர் எங்கே இருந்தார், எங்கே சென்றார் என்கிற பதிவு பைபிளில் இல்லை எனும் பொழுது பல கற்பனை கதைகளை சொல்கிறார்கள். ஒன்று, அவர் வந்துட்டு தென் அமெரிக்காவுக்கு போயிட்டார், பிரேசில் அந்த பகுதிக்கு போயிட்டு ஆன்மீக ஞானம் பெற்று வந்தார். இன்னொரு பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்தியாவுக்கு இமாலய பகுதிக்கு போனார், அங்கே போய் பாபாவை எல்லாம் தரிசித்தார், பாபாவிடம் 12 வயது முதல் 30 வயது வரை இருந்து ஆன்மீக ஞானம் பெற்று கிரியாயோகத்தை எல்லாம் பெற்று அதற்கு பிறகு மறுபடியும் நாசரேத்திற்கு வந்தார். இது போன்றெல்லாம் நிறைய கதைகள் சொல்கிறார்கள். 12 வயது முதல் 30 வயது வரை இயேசு கிறிஸ்துவை பற்றியான பதிவு இந்த பைபிளில் இல்லை என்பதற்காக இப்படி சொல்கிறார்கள். பெருமக்களே, நான் ஒன்று சின்ன அலசல் செய்து பார்க்கிறேன். பாபா சாய்பாபாவுடைய கிரியாயோகம் பற்றி ஓரளவு எனக்கு தெரியும் என்ற பட்சத்திலும், இப்பொழுது நான் பைபிள் வாசித்து முடித்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை படித்து முடித்திருக்கிறேன் என்ற பட்சத்திலும் இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியெல்லாம் உரை செய்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியெல்லாம் போதனை செய்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய அந்த போதனைக்குள்ளும் அவருடைய அந்த வாழ்க்கை நெறிக்குள்ளும் கிரியாயோகம் வந்து சேர்ந்ததற்கான சுவடே தெரியவில்லை. சரி, கிரியாயோகத்தை விடுங்கள், இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகத்தை அவர் 12 வயது முதல் 30 வயது வரை பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்காரா என்று பார்க்கும் பொழுது கூட, அவர் பிரேயர் செய்கிற விதத்தை பார்க்கும் பொழுதும், இப்படியெல்லாம் பிரேயர் செய்யுங்கள் என்று
அவர் தன்னுடைய சீடர்களுக்கும் அல்லது வந்து கூடியிருக்கிற மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கும் பொழுது, இது இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகத்தை கொண்டு வந்தது போல் தெரியவில்லையே, அல்லது புத்த மதம் தோன்றி ஒரு 500 வருடங்கள் ஆகி போச்சு இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது, புத்த மதத்தை தொட்டு இப்படி சொல்கிறாரா என்றால் நிச்சயமாக புத்த மதத்தின் சுவடு இயேசு கிறிஸ்துவின் கையிலும் தெரியவில்லை என்பதனால் என்னுடைய அலசலின் வெளிப்பாடு இதுதான். இயேசு கிறிஸ்து இந்தியாவிற்கு வந்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவு அல்லது இல்லை. வந்திருந்தால் அதற்கான சின்ன பாதிப்பு, ஏங்க ஒரு பிராணாயாமம் கூட கிடையாதுங்க அவரோட வாழ்க்கையில். அவர் என்ன மாதிரியான தியானம் செய்தார், அவர் எப்படி வந்துட்டு இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தார், அதற்கு என்ன மாதிரியான மந்திரங்களை உபயோகித்தார் என்பதற்கான சுவடு இதில் இல்லை. இது என்னுடைய முதல் அலசல். இரண்டாவது அலசல் என்னவென்றால், ஒருவேளை சரியா, இப்போ நான் கூட தப்பாக சொல்லலாம், ஒருவேளை அவர் இந்தியாவிற்கே வந்திருக்கலாம், கிரியா யோகம் கற்றுருந்திருக்கலாம், பிராணாயாமம் தியானம் பண்ணுறது, மந்திரங்களை என்ன உச்சாரணை செய்தால் இந்த அற்புதங்கள் என்றால் என்ன, சித்தி என்றால் என்ன, ஒரு மந்திரத்தை 1.5 லட்சம் தடவை 20 நாளுக்குள் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் ஒரு சித்தி வந்து சேரும். அந்த சித்தி என்றால் என்ன, மேஜிக். சரியா, இந்த மந்திரத்தை இத்தனை நாளுக்குள் நீ சொன்னாய் என்றால், இத்தனை முறை நீ சொன்னாய் என்றால், நீ இவர்களை தொட்டால் இப்படி குணமாவார்கள், நீ இவர் இந்த மந்திரத்தை இப்படி சொன்னால், நீ இவர்களை தொட்டால் அவர் உயிரோடு எந்திரிப்பார்கள், இப்படியெல்லாம் இருக்குது. அதை சொன்னோம்னா உண்மையிலே நடக்கும். அது வந்துட்டு அதுதான் சித்திகள். அது நிறைய பேர் பண்ணுறாங்க, குடுகுடுப்புக்காரவங்கலாம் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் ஆன்மீகத்துக்கு குறைவே இல்லை, அது ஒரு சரமாரியான ஒரு சயின்ஸ், அதை பண்ணுகிறார்கள். ஒருவேளை அதை கற்றுக்கொண்டு வந்தது, என்னுடைய அலசல் இப்படி சொல்கிறது, ஒருவேளை அதை கற்றுக்கொண்டு வந்துதான் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினாரா என்று பார்த்தால், எனக்கு ஒருவே அதான் நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், இந்தியாவுக்கு வந்ததுக்கான சுவடே பைபிளில் தெரியலன்னு சொன்னேன். ஒருவேளை இந்த அற்புதங்களுக்கான காரணமே இவர் இந்த மந்திரத்தை எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்தாரா அப்படின்னா, நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்கவே இல்லை. ஏனென்றால் இதை கற்றுக்கிட்டு தான் வந்து இந்த அற்புதங்களை எல்லாம், ஒரு ஆன்மீகவாதி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, ராமானுஜர் செய்தார், ஒரு மந்திரத்திற்காக இந்த தீட்சைக்காக இவரிடம் இத்தனை முறை ஏறி இறங்க வேண்டுமா, இந்த மந்திரம் சொல்வதனால் நான் நரகத்திற்கு போவேன் என்றால் கூட பரவாயில்லை, இது லட்சக்கணக்கான மக்களுக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லட்டும் என்று அந்த மந்திரத்தை உபதேசம் செய்த ராமானுஜர். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு மாறாக இருந்திருக்க கூடுமோ என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த மந்திரங்களின் மூலமாகத்தான் இந்தியாவுக்கு வந்து இந்த மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டுதான் இவர் இந்த அற்புதங்களை செய்தார் என்றால், அந்த மந்திரங்களை தனக்கென்று இருக்கிற 12 சீடர்களில் ஒரு சீடருக்கு கூடவா அவர் உபதேசம் செய்யவில்லை? நான் என்ன கேட்கிறேன், சீடர் இல்லை, மக்களுக்கெல்லாம் சொல்லட்டுமே, நானே வந்து எல்லாரையும் குணப்படுத்திட்டு இருக்கணும்ன்ற அவசியம் எதுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய புகழ் வர வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை இருந்திருக்கிறது. ஏங்க நான் தான் வந்து சொல்லணும் இல்லை, இங்கே வாங்க உங்க எல்லாருக்கும் இந்த கூட்டத்தில் எல்லாருக்குமே நான் உபதேசம் செய்கிறேன், இந்த மந்திரத்தை இப்படியாக நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நான் செய்கிற இந்த விஷயத்தை நீங்களும் செய்யலாங்க, சொல்லியிருக்கலாம் தானே. சரி, இதை இந்தியாவுக்கு வந்து மந்திரம் கற்றுக்கொண்டார் எப்படியோ, ஏதோ ஒரு சக்தியின் மூலம் அந்த அற்புதங்கள் செய்வதற்கான அந்த ஆற்றலை இயேசு கிறிஸ்து பெற்றார் தானே. ராமானுஜர் செய்ததை போல் இயேசு கிறிஸ்துவால் ஏன் செய்ய முடியவில்லை என்ற இந்த ஒற்றை கேள்வியை வைத்துக்கொண்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன்.